ஓட்ட சைக்கிள் கொடுத்து ஏமாத்திட்டான் இந்த மணி. மணி, ஐய் மணி, யோ மணி, எங்கே போன மணி? இந்த மணி எங்கடி போன? என்னண்ணா என் தோப்பனார் பேரை சொல்லி கூப்பிடுற? மகா தப்புனா? என்ன பெரிய தோப்பனாரு, ஒண்டி பிள்ளையா இருக்கோ இல்ல மணி அடிக்கிறா? அவன் பேர் சொன்னது தப்பா? வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுட்டு இவ்வளவு நாள் சோர் போட்டாரே, அத மறந்துடலாமா? என்னடி பெருசா போட்ட, பத்து வருஷம் போட்டிருக்கேன். பத்து வருஷம் இல்லண்ணா, நாலு வருஷம் தான் போட்டிருக்காரு. உட்கார்ந்து சாப்பிட்டதுல வருஷத்தை மறந்துட்டோமோ? இத பாரு, நாளைக்கே உங்க தோப்பனாரு அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரையும் வர சொல்லு, நான் வடிச்சு கூட்டுறேன். ஒண்டி பிள்ளையார் கோவில்ல ஒன்றைனா சம்பளம் வாங்குறவங்களுக்கு இவ்வளவு வாய்ப்புடாதுனா? அது நேத்து வரைக்கும். ஏன் இன்னைக்கு என்ன ஆலமரத்து பிள்ளையார் கோவிலுக்கு ஹாஸ்பிடல் ஷீட் போட போறலா? இந்த பாரு, இந்த கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி இதெல்லாம் இன்னையோட விட்டுரு, நாளைக்கு நம்ம ரேஞ்சே வேறடி. கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்கண்ணா. என்னத்த விளக்கமா சொல்றது, கல் வடாகம் கோயில்ல நாளைல இருந்து நான் தான் சிங்கிள் ஆயிரு, பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது. வாய திறந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது ஓடெல்லாம். முதல்ல ஓட்ட மாத்தணும் இல்லனா வீட்டை மாத்தணும், அதுக்கு நீ ஒரு ஆள் பத்தாது, உன் தங்கச்சி வர சொல்லு. சிவா சிவா, அபச்சாரம் அபச்சாரம். ஐயோ இல்லடி, பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போதுன்னு சொன்ன இல்ல, அது என்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா? அதுக்குதான் உன் தங்கச்சி வர சொன்னேன். என்னடி ஊர்ல எங்க அத்தை பையனும் சும்மா தான் இருக்கான், அவனையும் வர சொல்லுவா? எதுக்கு அவன் உன் தங்கச்சியை தள்ளிட்டு போறதுக்கா? இந்த வேணையே வேணாம். ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ, நாளில இருந்து நீ புடவையே கட்டக்கூடாது. ஐயோ இல்லடி, பட்டு புடவை கட்டிக்கன்னு சொல்ல வந்தேன். நான் பட்டு படவை கட்டிக்கிறது இருக்கட்டும், வாசல்ல நிக்கிறதே ஒரு ஓட்ட சைக்கிள், அத வித்துட்டு ஒரு டிவிஎஸ் 50 வாங்குங்க, அப்பதானே நான் பட்டு படவை கட்டிட்டு உங்க கூட ஜோடியா சினிமாக்கு வர முடியும். வாசல்ல நிக்கிற சைக்கிளே உங்க அப்பா கொடுத்தது, அதை விக்கலாம் முடியாது, விட்டுட்டு வேணா போலாம். இத பாரு, உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு, கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டுதாடி. நாளைக்கு தானே கலெக்ஷன் கொண்டு வரேனே, கலெக்ஷனை கொண்டு வாங்க, ஹாட் வாட்டர் என்ன எல்லா வாட்டரும் தரேன். இவ எந்த வாட்டர் சொல்றா? இருடி, நாளைக்கே வேலைக்கு சேர்றேன், அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். ஏற்கனவே நீங்க வச்சுட்டு வந்தவதான். ஐயோ என்ன வேட்டி கிழிக்கிறா? சாமி, உங்களுக்கு ஒன்ற சுண்டல் ஐயர் எதுக்கு பேர் வந்தது? ஏய், ஒன்ற சுண்டல் ஐயருங்கிறது இந்த ஊர் வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? அது ஒண்ணு இல்லடா, சுண்டல் கம்மியா இருக்கன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வந்தேன், கடைசியா ஒத்த நின்னுட்டு இருந்தான், அவங்கிட்ட குடுக்கும் போது ஒன்றரை சுண்டல் தான் இருந்துச்சு, அத அவனுக்கு போட்ட பாரு, ஒன்றரை சுண்டல் ஆயிரு ஒன்றரை சுண்டல் ஆயிருன்னு ஊரெல்லாம் பரப்பிட்டான். புரியுதா? இதுல விசாரணை வேற, சுண்டல் கொடுத்துட்டேல்ல போ. போனா கேட்க முடியாதுல்ல. அடடா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வில்லங்கமா இருப்பாங்க போல இருக்க. ஹலோ, ஐயோ அது ஏன் கேக்குறேன், பழைய கோயில்ல 45 தான் கிடைச்சது, புது கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே வருமானம் 450 கிடைச்சது. ரெடியாரு, நல்ல சினிமா கூட்டி போறேன். என்ன சினிமா? என்ன சினிமாவா? மாமனாரி இன்பவரியா கூட்டி போக முடியும், நல்ல குடும்ப கதையா கூட்டி போறேன், போதுமா? நல்லா ட்ரெஸ் பண்ணி ரெடியாரு, டைம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. என்ன காத்து பிடிக்கிருச்சு அடியே, உன் பேரை சொன்ன உடனே காத்து பிடிக்கிருச்சு. இரு அப்புறம் பேசுறேன். என்னது சினிமாவா? வையடி நீ முதல்ல. என்ன சகுனமே சரியில்லை, முதல்ல காத்து போச்சு இப்ப கரண்ட் போச்சு, ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஆ, ஊர் வேற புதுசா இருக்கு. ஆ என்ன அது, ஆஃப் ஆகுது. இது என்ன, இதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. பேட்டரி லைட் இருந்துச்சு. ஐயோ என்ன இதை தட்டினா அது எரியுது. என்ன ஊழல் சவுண்ட்லாம் வருது, என்ன மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ பேட்டரி போச்சு. ஐயோ
ஐயோ என்ன பேட்டரி இல்லாம எரியுது. என்ன பண்ற சுடுகாரா? ஐயா என்ன இப்படி காத்து வச்சு? ஐயோ பேட்டரி நனையிற மாதிரி இருக்க. ஐயோ ஒண்ணுக்கு முட்டிட்டு வருது. புதுவரில் வந்து சிக்கிட்டுமோ? என்ன சுத்துது? என்ன நின்றுச்சு? என்ன நடக்குதுன்னு தெரியும். ஐயோ முடியலையே. ஐயோ நெஞ்செல்லாம் படபடன்னு வருதே. அடியே தூத்தம் கொண்டா அடி கொண்டா. ஐயோ ஒரு பேச்சுக்கு சொன்னா குடும்பத்தோட வந்து குமருதுங்களே. மாமா சார் மாமா சார் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க ஒர்க் பண்ற அளவுக்கு அது ஒண்ணும் ஒர்த் இல்ல. இனிமே நீங்க என்ன டே மணி இங்க வாடா அப்படின்னு கூப்பிடலாம் சார். ஏன்னா உங்க ஒருத்தான் நேக்கு தான் தெரியும் அப்படி சார். ஐயோ அங்க நடந்தது என்னன்னு எனக்கு தானே தெரியும். என் தோப்பனாருக்கு நிறைய மரியாதை கொடுக்கறத பார்த்தா உங்களை வேலையில தூக்கிட்டாளா? ஆமாண்டி ஆமாண்டி. அடியே இனிமே இந்த வேலையெல்லாம் எனக்கு வேணாண்டி. கோயிலுக்குள்ள சாமி இருக்கும், பக்தர்லாம் வருவாங்க, காசை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுவாங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் நடந்துச்சு, ஆனா அது கோயிலுக்குள்ள. கோயிலுக்கு வெளியே பேய் பிசாசு கும்பி அடிக்குதுரி கும்பி அடிக்குது. என்னன்னா சொல்றேன் சொல்லுங்க. ஐயோ நான் பட்டு போடுவ கட்ட மாட்டேனா? இத பாரு இத பாரு வெள்ள புடவை கட்டாம இருக்கே அத நினைச்சு சந்தோஷப்படுறி. அப்படி என்னதான் நடந்தது மாப்பிள்ள? மாப்பிள்ளையா? என்ன சார் கட்டாயிருச்சு? இது கட்டாயிடுதோன்னா அதுவும் கட்டாயிடுதோ. அப்ப இத வச்சுதான் அதா? அது இல்லைன்னா உன்ன வேற எவன் செண்டுவா? சரி வச்சுக்கங்க. மாமா மாமா இது பாருங்க, சைக்கிள் ஓட்டும் போது தானே வீல் சுத்தும், ஸ்டாண்ட் போட்டா சுத்துமா? சுத்திச்சே பார்த்தனே பார்த்தனே. அரிய டார்ச் லைட் இல்ல, டார்ச் லைட் அதுல பேட்டரிய கலட்டிட்டேன். லைட் எரியுமா? தெரியாது. ஆனா எரிஞ்சிச்சே. அதையும் நான் பாத்துட்டேன் நீ பாத்துட்டேன். ஐயோ வேட்டையை காணும் துண்டை காணும் துணியை காணும் நான் உயிர் பெற்று வந்ததே பெரிய விஷயம். என்ன சார் அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? என்ன சத்தம் கேட்டுச்சா? கேட்டுச்சா? அப்ப மெல்லமா எட்டி பாருங்க. சைக்கிள் அந்த இடத்துல தொங்குதா? வீல எல்லாம் கரகரன் சுத்துதா? பெல்ல தானாவே அடிக்குதா? ஐயோ வந்துருச்சு ரீ வந்துருச்சு. நான் பார்த்த அதே விஷயம் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு ரீ. ஒரு காட்டு காட்டிட்டு போக போது ஓடி முண்டம் போயா தண்டம் போங்கடி. ஊரு வந்துருச்சு. வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம், நீங்க தான் சிலையை முடிச்சு கொடுக்கணும். எங்க ஊருக்கு ஒரு நல்ல விடுவு வேலை பிறக்கணும் தம்பி. அதெல்லாம் ஒரு குறையும் வராது ஐயா. ஊரு பெரிய மனுஷன் நீங்க, கவனிப்புல மட்டும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் எந்த குறையும் வராது தம்பி. குழந்தை என்ன தேடுறீங்க? குழந்தைய தேடுறேன். குழந்தைன்றது என் பேருங்க. ஓ குழந்தையா இருக்கும் போது பேர் வச்சாங்களா? ஆமாங்க குழந்தை வேலு என் பேருங்க. ஏய் குழந்தை அவளுக்கு தங்குற வீட காமிப்போ. வாங்க 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 வாங்க. ஆமா ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துட்டீங்களா? யோ என்ன அபசனம் முடிச்ச மாதிரி, இப்பதான் ஊருக்குள்ள என்ட்ரி கொடுக்குறோம், அதுக்குள்ள ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துட்டீங்களான்னு கேக்குற. அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி, நம்ம ஊருக்கு நிறைய சபதிக வந்தாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இது இருடா, எங்க போனாங்க என்ன ஆனாங்க எப்படி போவாங்கன்னு தெரியாது தம்பி. ஏய்
இந்த விஷயத்தை என்ன முதல்ல என்கிட்ட சொல்லல? சொன்னா நீ வரமாட்டேல. அதான் இப்ப நான் வரமாட்டேன்டா. தம்பி தோட்டத்து சாவி வாங்கிட்டு வந்துடுறேன், இங்கேயே இருங்க. யோ குழந்தை, ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி செல செய்ய வந்தவங்க ஏன் சொல்லாம கூட ஓடி போயிட்டாங்க? இன்னைக்கு லைட் இங்க தானே தங்க போறீங்க? ஆமா, லைட்டே பாத்துருவீங்க. எது பாத்துருவீங்களா? இங்க இருந்து எப்படியாவது கிளம்பிடணும், அதான் நமக்கு நல்லது. டேய் விஸ்வா, உன் நல்லதுக்கு சேர்த்து தாண்டா சொல்றேன், ராவோட ராவ எப்படி கிளம்பி போயிடலாம்டா. டேய் நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன், எது நடந்தாலும் சிலையை முடிச்சு கொடுத்து தான் வருவேன். நீ ஒரு சிற்பி, இந்த ஊர்ல சில செதுக்கலன்னா வேற ஊர்ல செதுக்கிடுவ. காலையில வரும்போது குழந்தை என்ன சொன்னா, இந்த ஊருக்கு வந்த ஸ்தபதிங்க யாரும் விடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்தது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உசுறு போயிருந்த அர்த்தம்டா. போயிடலாம்டா, நாம இருப்போம்டா. எவனோ சொன்னதை கேட்டு வீணா புலம்பாத. டேய் சாப்பாடு எடுத்துட்டு வர போன குழந்தையும் இன்னும் ஆளை காணா. பக்கத்துல ஏதாவது கடை இருக்கும், வா டீ மண்ணு சாப்பிட்டு வருவோம். நான் வரல, எனக்கு பசிக்குதுரா. சரி நீ இரு, நான் போய் டீ மண்ணு வாங்கிட்டு வரேன். சிலை செய்யறதுக்குள்ள நம்மளை சமாதி ஆக்கிறோம் போல இருக்கேன். விடக்கூடாது, விடியறதுக்குள்ள விஸ்வாவை இந்த ஊரை விட்டே கிளப்பணும். பாட்டி, என்ன ஊர் பாட்டி இது? ஒரே இருட்டா இருக்குது, ஊர்ல ஒரு பயம் கூட இல்லையா? எனக்கு ஒரே பீதியா இருக்குது. என்ன வேணும்? டீ கடல ஐஸ்கிரீமா கேப்பாங்க, லூசி கிளவி ஒரு டீய போடு. ஏம்மா என் உடம்பு குறைக்க எந்த ஊருக்கும் போவேனா? இந்த ஒரு ஊர் போதுமே, பசி வேற வயிற்று கிள்ளுது. ஒரு பண்ணை தின்னுவோம். பாட்டி இந்த பண்ணை எவ்வளோ? பாட்டி எட்டனா? பரவாயில்லையே, எங்க ஊர்ல 2 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அநியாயம் பிடிச்சவங்க. இங்க அப்படித்தான். பாட்டி என்ன பண்ணு தின்ன மாதிரியே இல்ல. இங்க அப்படித்தான். சரி சரி டீயை கொடு. இந்த எவ்வளோ நான் இந்த ஆத்திக்கிட்டே இருப்பேன். பாட்டி டீயும் குடிச்ச மாதிரி இல்லையே. இங்க அப்படித்தான். என்ன எதுக்கு எடுத்தாலும் இங்க அப்படித்தான், இங்க அப்படித்தான் இருக்கு. இங்க அப்படி என்னதான் இருக்குது? இங்க அப்படித்தான். ஆமா பாட்டி, ஆளே நடமாட்டம் இல்லாத இந்த இடத்துல டீ கடை போட்டிருக்கியே, உனக்கு டீ வியாபாரம் ஆகுதா? போனவுக்கு வருவாக. போனவுக்கு வருவாகலாம். ஓஹோ, வேலைக்கு போனவுக்கு வருவாக போல இருக்கு. சரி எவ்வளவு ஆச்சு? டீ 1 ரூபா, பண்ணு 50 காசு. என்னது டீ 1 ரூபாயா? மாதம் ஃபுல்லாக ஓட்டிக்கலாம் போல இருக்கே. சரி 1 ரூபா டீக்கும் 50 காசு பண்ணுக்கும். இந்தா 5 ரூபா வச்சிருக்கேன், மீதை 3 ரூபா உனக்கு டிப்ஸா வச்சுக்க. எதுக்கு? எதை சாப்பிட்டாலும் டிப்ஸ் கொடுக்குற பழக்கம் எங்க பரம்பரைக்கு இருக்கு. இங்கேயும் அப்படித்தான். வரட்டா ரூசி கிளவி. இந்த ஊரே ஒரே புதிரா இருக்குது. அப்படித்தான். முத விஸ்வா கிட்ட சொல்லி விடியறதுக்குள்ள எப்படியாவது இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடணும். ஆட பரதேசி பயிலே, சை பாலிய சிநேகிதனை பசியில மறந்துட்டியடா. அவனுக்கும் சேர்த்து தானே டீயும் பண்ணு வாங்க வந்தோம். சரி நாம் என்ன பசியிலையா மறந்தோம், பயத்தில் தானே மறந்துட்டான். ம், பரவாயில்ல, அவனுக்கும் டீயும் பண்ணு வாங்கிட்டு போயிடுவோம். பாட்டே ஒரு ஆவிகையில டீ வாங்கி குடிச்சிட்டேன்.
வெங்காய தொட்டி இங்க அப்படித்தான். பாட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி, ஊர் எங்க இருக்குன்னு வேற தெரியல. நான் வேணா பயம் போறதுக்கு பாட்டு பாட்டுமா? சக்கரை இடிக்கிற சக்கரை, அதை எறும்புக்கு என்ன அக்கறை, தாடிக்கறை பாட்டி. நான் பாடுறது நல்லா இருந்துச்சா என்ன பாடாட்டு பாட்டி? பாட்டி ஏதாச்சும் பேசு பாட்டி. பாட்டி கவிதா கண்ணு யாருன்னு கண்டுபிடி பாக்கலாம். கொழுது கொள்ள பார்த்ததோ தெரியுமோ, கேட்டாலே தெரியும். 24 மணி நேரம் உன்னையே சுத்திட்டு வர இந்த மாமனை விட்டுட்டு உன்னையும் சுத்தியுமா இருக்கான், அவன்கிட்ட உனக்கு என்னமா பேச்சு? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, படிய விடு. எனக்கு வாழ்க்கைய கொடு, நான் வாழணும். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எனக்கு இதான வேலை. நான் இந்த ஊர் மைனரு. மைனர்னா எப்படி இருக்கணும்? சும்மா ஜிகி ஜிகின்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நகை எல்லாம் போட்டுட்டு வயசு பொண்ணுங்களே கிண்டல் பண்றது, அவங்க செருப்பால அடிச்சா வாங்கிக்கிறது, காரி முடிஞ்சா தொட்டி போடுறது, முறைக்கிற பொண்ணா மோபம் பிடிக்கிறது, உர பொண்ண கூட்டி கூட்டி கொஞ்ச வைக்கிறதுன்னு சொல்ல வந்தேன். கொஞ்சி பேச நான் என்ன குழந்தையாளா? பேசாம புரியும் பொங்கல் வாங்கி குடுத்து தப்பா போச்சு, தூங்கிட்டாங்களே.